செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் சோஷியல் சயின்ஸில் டெல்லி சுல்தானியம் அதோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் வந்து இந்த பாடத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கு. அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு புக் பேக் ஆன்சர்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் க்வெஸ்சன் டேஷ், மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். எப்போன்னா 1206 தான் வந்து குத்புதீன் வந்து அடிமை வம்சத்துக்கான அடிக்கல்லை வந்து நாட்டுவார். முகமது கோரியோட அடிமை தான் வந்து குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக்குடைய மருமகன் தான் வந்து குத்புதீன் ஐபக்கோட அடிமை தான் வந்து இல்துமிஷ். அடுத்த கேள்வி, குத்புதீன் தனது தலைநகரை டாஷில் இருந்து டெல்லிக்கு மாற்றினார். குத்புதீன் வந்து தனது ஆட்சி ஆரம்பிக்கும் போது தலைநகர் வந்து லாகூரில் இருக்கும், பின்னால் அது லாகூர்லேருந்து டெல்லிக்கு வந்து குத்புதீன் ஐபக் மாற்றுகிறார். 3வது க்வெஸ்சன் டாஷ் குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார் இல்துமிஷ். இல்துமிஷ் தான் வந்து குதுப் மினாரோட கட்டுமான பணிகளை எல்லாம் நிறைவு செய்தார். குதுப் மினாருக்கான கட்டுமான பணிகளை தொடங்கியவர் யார், அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். இவர் தான் வந்து குதுப் மினாருக்கான அடிக்கல்லை வந்து நாட்டுறாரு. குதுப் மினார் வந்து மொத்தம் எத்தனை அடி உயரம் உள்ளதுன்னா 243 அடி. அடுத்து டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார் அப்படின்னா கியாசுதீன். கியாசுதீன் தான் துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர். அடுத்து கோடிட்டு இடங்களை நிரப்புக, ஃபஸ்ட் க்வெஸ்சன் துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். அடுத்து முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எதுக்கு மாற்றினார் அப்படின்னா தேவகிரிக்கு மாற்றுறாரு. பின்னால் அந்த பேரை வந்து தௌலதாபாத்துன்னு மாற்றிடுறாரு. அப்புறம் முகமது பின் துக்ளக் வந்து தன்னோட திட்டம் தவறானது அப்படின்னு தெரிஞ்சு மீண்டும் தலைநகரை டெல்லிக்கே மாற்றுவார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றிட்டு தேவகிரியோட பேரை வந்து தௌலதாபாத்துன்னு மாற்றுவார், பின்னால் அதை திரும்பவும் டெல்லிக்கே மாற்றிடுவார் தலைநகரை. அடுத்து புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஷ்ருவை டேஷ் ஆதரித்தார் யாருன்னா பால்பன் ஆதரித்தார். டெல்லியில் உள்ள குவத்துல் இஸ்லாம் மசூதியை கட்டியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் தான் அதை கட்டினார். இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கிற பழமையான மசூதியாக கருதப்படுது. எந்த மசூதினா குவதுல் இஸ்லாம். அடுத்து இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் டாஷ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. யாரோட ஆட்சியின் போது மங்கோலியர்கள் வந்து இந்திய எல்லையை அச்சுறுத்தினாங்க அப்படின்னா இல்துமிஷோட ஆட்சியில் தான். அடுத்து பொறுத்துக துக்ரில்கான் வந்து வங்காள ஆளுநர் தான் வந்து துக்ரில்கான். அடுத்து அலாவுதீன் வந்து காராவின் ஆளுநர் தான் அலாவுதீன். இவருடைய மாமா தான் ஜலாலுதீன். பகலுல் லோடி வந்து சிர்கந்தின் ஆளுநர். இவர் தான் வந்து லோடி வம்சத்துக்கான அடிக்கல்லை நாட்டியவர் பகலுல் லோடி. ரஷ்யா யார் அப்படின்னா இல்துமிஷ் அவங்களுடைய மகள். இவங்க வந்து 1236 40 வரைக்கும் ஆட்சி செய்வாங்க. இவங்களுடைய ஒரு அடிமை தான் வந்து ஜலாலுதீன் யாகுத். அடுத்து சரியா தவறா, குத்புதீன் இனங்காண முடியாத காய்ச்சலால் மரணம் அடைந்தார் அப்படின்னு கொடுத்துருக்கு. அவர் காய்ச்சலால் மரணம் அடையவில்லை, போலோ விளையாடும் போது அதுலேருந்து குதிரையிலிருந்து தவறி விழுந்து இறந்துடுவார். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தவறு. ரஷ்யா திறமை மிக்க மன வலிமை கொண்ட போர் வீரர், இது கரெக்டு. அவங்க வந்து திறமை மிக்க மன வலிமை கொண்ட போர் வீரர் தான். அவங்க வந்து குதிரை மேலே ஆண்களை மாதிரி குதிரை மேலே ஏறி போரிடுவாங்க, முகத்தையெல்லாம் மறைக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு. மொரோக்கோ நாட்டு பயணி இபன் பதூதா வந்து எழுதியிருக்காரு.
ஐபக்கோட மறைவுக்கு பின்னால் அவருடைய மகன் இல்துமிஷை துருக்கிய பிரபுக்கள் சுல்தானாக தேர்வு செய்தனர் அப்படின்னு. ஐபக்கோடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து இல்துமிஷ் கிடையாது, அவருடைய மருமகன் தான் இல்துமிஷ். குத்புதீன் ஐபக்கோடைய மகன் பேர் வந்து ஆரம் ஷா. ஸோ இதுவும் தவறானது. தக்கான விஷயங்களில் தலையிட கோரி பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஃபிரோஷா மறுத்துவிட்டார். இது சரி. கூற்று காரணத்தோடு ஒப்பிடுக. முதல்ல கூற்று, மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார். இது கரெக்டு, அவர் சுமூகமான உறவை தான் மேற்கொண்டார். ஸோ அதனால தான் வந்து அவருடைய செங்கிஸ்கானுடைய பேரனான குலகுக்கான் அவர்கிட்ட வந்து ஒரு உறுதிமொழியை பெற்றிருப்பார். மங்கோலியர்கள் வந்து சட்லஜ் நதியை கடந்து வந்து போரிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு உறுதிமொழியை வந்து பெற்றிருப்பார். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியானது. ஆன்சர், காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமே. அடுத்து, சரியான இணையை தேர்வு செய்ய. ஹாய்சாலர் வந்து துவாரசமுத்திரம், யாதவர்கள் வந்து தேவகிரி, ககத்தியர் வந்து வாரங்கல், பல்லவர் மதுரை. பல்லவர் கிடையாது மதுரை, பாண்டியர்கள் தான் மதுரை. ஆன்சர் தேர்ட் ஒன் தான் கரெக்டு, ககத்தியர் வந்து வாரங்கல், ஹாய்சாலர் வந்து துவாரசமுத்திரம் தவறாக கொடுத்துருக்கு. யாதவர்கள் வந்து துவாரசமுத்திரம் கிடையாது, தேவகிரியில் தான் யாதவர்கள், ககத்தியர் வந்து வாரங்கல், பல்லவர்கள் மதுரையில், பாண்டியர்கள் தான் மதுரை. தவறான கூற்றினை கண்டறியவும். 1206 வந்து கோரி முகமதுவின் மரணத்துக்கு பின்னால் வந்து அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் வந்து இந்தியாவிலிருந்த துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை அரசனாக அறிவித்து கொண்டார். இது சரியானது. ரஸியா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை பற்றியும் இடையூறு ஏற்படுத்துவோர் பற்றியும் செய்திகளை சேகரிக்க ஒற்றர் துறையொன்றை நிறுவினார். இது ரஸ்யா பண்ணலை, பால்பன் தான் பண்ணியிருந்தார். ஸோ இது தவறானது. மங்கோலியரின் தாக்குதலிலிருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டையை கட்டினார். கரெக்ட், மங்கோலியர்களுடைய தாக்குதலிலிருந்து நாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக பால்பன் கோட்டைகளை கட்டினார். இப்ராஹிம் லோடி 1526 பாபரால் தோற்கடிக்கப்பட்டார். இது சரி, இதுதான் முதல் பாணிபட் போர். முதல் பாணிபட் போர் நடந்தது 1526. முதல் பாணிபட் போர் வந்து பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்தது. அதில் வந்து பாபர் ஜெயிச்சிருவார், அப்புறம் முகலாய பேரரசு ஆரம்பிக்கும். கீழ்காண்பவற்றிற்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும். முறையான ஊதியத்திற்கு மாற்றாக இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட நிலத்தின் பெயர் என்ன? அவங்களுக்கு ஊதியத்துக்கு பதிலாக நிலம் கொடுத்தாங்க, அதற்கு பேர் என்ன அப்படின்னா இக்தாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வழங்கியது யார் அப்படின்னா இல்துமிஷ். இல்துமிஷ் தான் இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியம் வழங்காமல் அதுக்கு பதிலாக நிலங்களை கொடுத்தார். அதுக்கு பேர் தான் இக்தாக்கள். இதை கொடுத்தவர் வந்து இல்துமிஷ். ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார் அப்படின்னா, ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் வந்து சிக்கந்தர் லோடி. கிபி 12 இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சியை நிறுவியவர் யாருன்னா முகமது கோரி. சகல்காணி குறித்து சிறுகுறிப்பு வரைக. சகல்காணி அப்படின்னா மங்கோலியர்கள் வந்து தாக்குதலில் ஈடுபட்டு அவங்கள வந்து எதிர்க்கிறதுக்காக 40 துருக்கிய பிரபுக்களை கொண்ட ஒரு குழுவை வந்து இல்துமிஷ் வந்து உருவாக்குனார். அந்த குழுவுக்கு பேர் தான் சகல்காணி. இதை சகல்காணின்னு சொல்லுவாங்க, இல்லை நாற்பதின்மர்னு சொல்லுவாங்க. இல்துமிஷ் இந்த சகல்காணியை வந்து உருவாக்குனார். பால்பன் இந்த சகல்காணியை வந்து ஒழிச்சார். தந்தை மகன் குத்புதீன் ஐபக், அவருடைய மகன் வந்து ஆரம் ஷா, இல்துமிஷ் அவருடைய மகன் ருக்தீன் ஃபிரோஷ், பால்பன் அவருடைய மகன் கைகுபாத், கியாசுதீன் அவருடைய மகன் அலாவுதீன், இல்லை ஜனாகான்னு இருக்குது 7th புக்கில். இந்த பகலூர் லோடி அவருடைய மகன் வந்து சிக்கந்தர் லோடி. அவ்வளோதான் 7th. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.